அவனுக்கு ஏகப்பட்ட தண்டனைகள் இருக்குது. கொஞ்ச நஞ்ச தண்டனை கிடையாது, 50 லட்சம் வரை இருக்குது. லைஃப் டைம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. யார அந்த பொருளை உற்பத்தி பண்ணவனுக்கு. ஆனா இங்க என்ன சொல்றோம், அது இருந்துட்டு போட்டுப்பா, ஆனா நீ பொருளை வாங்குறதுக்கு முன்ன ஒரு முறை, 4 முறை, 5 முறை அனலைஸ் பண்ணி வாங்க. நீனே பொறுப்பு, அவ்வளவுதான். நல்ல புரிஞ்சுக்கிடுங்க, என்விரான்மெண்ட்டுக்கு பாதுகாப்பு இல்லாத பொருட்களை முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிருக்கீங்க. ட்ரெண்டே தான். இன்னைக்கு படிச்சு பார்த்துருப்பீங்களா பேப்பர்ல, க்ரூட் ஆயில் விலை பேரலுக்கு $70 கீழே குறைஞ்சிடுச்சு. படிச்சுக்கலா, ஏன் குறையுது, எதுக்காக குறையுது, ரொம்ப டெப்தா போக வேண்டாம். ஓபக்னு உண்டு, ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ்னு சொல்லுவாங்க. 13 கண்ட்ரிஸ் இருக்குது, அவங்க தான் பெட்ரோலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. சைனா வந்து பெட்ரோல் வாங்கக்கூடியதில் அதிகமாக இம்போர்ட் பண்ணுவான். அவன் கிட்டத்தட்ட 3% இம்போர்ட் பண்ணுறது இறங்கி இருக்குது. இன்னொரு காரணம், 51% டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார் காருக்கு போயிட்டா எலக்ட்ரிக் டூ வீலர் போயிட்டா சேல்ஸ்ல பாத்துடுங்க, 51% இந்த வெஹிக்கிள் டாமினேட் பண்ணலாம். அப்படின்னு அவனுடைய தேவை குறையுது. இந்த நோக்கி தான் போகணும். அப்போ ஒரு பெட்ரோல் விலை எங்க அஃபெக்ட் ஆகுது பாருங்க, என்னென்ன காரணம் பார்த்துடுங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த ஓபக்கே அவனே சொல்றான், இந்த வருங்காலங்களில் இந்த பெட்ரோலுடைய விலைகள் எல்லாம் குறைய வாய்ப்பு இருக்கு, அதனுடைய பயன்பாடு குறைய வாய்ப்பு இருக்கான். இன்னைக்கு டீசல்னா டீசல் கார் எல்லாம் பேன் பண்ண போறோம், டீசல் கார் பேன் பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டே வார்த்தையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்து ரொம்ப நேரம் பேசக்கூடாது. நான் சொல்லக்கூடியது, ஒருவேளை ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு இங்கே நல்லா தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் தெரியுதுங்க, பல்வேறு காலேஜ் போகிறனால நல்ல மைண்டில் பதிச்சுட்டு போங்க. இந்த ரெண்டு விஷயம் தான் நான் உங்களும் சொல்லுவேன். பொருள் வாங்கும்போது அதை அனலைஸ் பண்ணி வாங்குங்கன்னு சொன்னேன். குறிப்பாக கிளீன் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி பொருள் வாங்குங்க. கிளீன் எனர்ஜி ரைட்டா, ரெண்டு ஒரே ஒரு படத்தில் ரெண்டு பாட்டு இருக்குது, அந்த ரெண்டு பாட்டை ரொம்ப அர்த்தமாக இருக்கும். நான் பாடுறேங்க, ரெண்டே வேர்ட்ல அர்த்தம் இருக்கு பாருங்க. ஏமாற்றாதே. ரெண்டு வார்த்தை தான், ரெண்டே வார்த்தை தான். ஏமாற்றாதே, ஏமாறாதே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க இந்த டாபிக்ல, என்ன சொல்றாங்க, நீ ஏமாறாத, நீ ஏமாந்துறாத, அவ்வளவுதாங்க. அந்த ஒரு டாபிக்ல ஒரே பாட்டில் முடிஞ்சு போச்சு. சரி, என்ன மாதிரி பொருட்களை வாங்கணும்னு நான் உங்க சொன்னேன். கிளீன் எனர்ஜி, என்னது கிளீன் எனர்ஜி, அது ஒரு பாட்டு பாடட்டுமா? இந்த கிளீன் எனர்ஜி எப்படி பாருங்க, இந்த பாட்டு சிறப்பு சொல்லியிருப்பேன். தாயில்லாமல் நான் இல்லை, தாயில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. பாட்டு பாடுறதுல அர்த்தம் என்ன சொல்ல வர, தாயில்லாமல் நாம் இல்லை, தானே எவரும் பிரிந்ததில்லை. ஜீசஸ் கிரைஸ்ட் கூட எடுத்துக்கிட்டா தான பிறகுல, பரிசுத்த ஆவியினால கன்னி மறியல் எடுத்து உற்பத்தி தான் பிறந்தார். சோ அவர் தெளிவா இருக்குது, யாரும் தாய் இல்லாம பிறக்க முடியாது. இந்த தாயை எங்க உங்க கம்பேர் பண்றாரு பாருங்க, ஒவ்வொரு ஸ்டான்ஸா பாத்துக்கிட்டு அந்த பாடிய ஒரு மெசேஜ் கிடைச்சது. மங்களமான ஒரு வாழ்விற்கு துணை இருப்பாள், அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை.
அந்த காற்று இல்லாமல் நாம் இல்லை. காற்றுல இருந்து என்ன எனர்ஜி கிடைக்குது? விண்ட் எனர்ஜி. இந்த விண்ட் எனர்ஜிக்கு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணணும். எங்க போனோம்? விண்ட் எனர்ஜிக்கு நம்ம போனோம். இந்த பாட்டுல பாத்துருங்க, அடுத்த நிலமாய் கிடப்பாள், அவள்தான் என்னை தோளிலே சுமக்கின்றாள். தன்மையே இல்லாமல் நாம் பூமி தாயை விதித்தாலும் தாய்மையிலேயே மனம் கணித்திடுவாங்க. பெற்ற தாய், நீங்கெல்லாம் சின்ன பிள்ளையா, நீங்க வந்து பிறந்திருக்கும் போது உங்க தாயை போட்டு மிதி 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 மிதிச்சிருக்கீங்க. உங்க அம்மா தாய்மையிலேயே மனம் கணித்திடுவாள். அந்த பூமி தாய் இல்லாமல் நான் இல்லை. பூமியிலிருந்து என்ன எனர்ஜி கிடைக்குது சொல்லுங்க? என்னது இல்லை? பூமியிலிருந்து என்ன எனர்ஜி கிடைக்குது? தருமத்தை பொறுப்பாள், தர்மத்தை வளர்ப்பாள். அந்த தாய் இல்லாமல் நான், நீர் இல்லாமல் நீ இருக்க முடியுமா? அவளும் என் தாய் தான். அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை. அடுத்த பாருங்க, அப்போ நீர்ல இருந்து என்ன எனர்ஜி கிடைக்குது? அதான் ஹைட்ரோ எனர்ஜி. ஹைட்ரோ எனர்ஜி பாட்டுமாட்டான். நம்மை ஆளும் நீதியும் அவள்தான். அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். அவள் தான் அன்னை மகாசக்தி. அந்த தாய் இல்லாமல் நான் இல்லை. என்னது என்னது சொல்லுவாங்க? அந்த தாய் என்னது? ஆதியும் அந்தமும் அவள் தான். நம்மை ஆளும் நீதியும் அவள் தான். அகந்தையை அழிப்பாள், ஆற்றலை கொடுப்பாள். ஆற்றல்னா என்னது? சக்தி. சக்தினா என்னது? நெருப்பு ஒளி. சக்தினா என்னது? நெருப்பு ஒளி. சூரியன்ல இருந்து நெருப்பும் ஒளியும் தான் கிடைக்கின்றது. உண்மைதானே? சூரியன்ல இருந்து என்ன கிடைக்குது? நெருப்பும் ஒளியும் கிடைக்கிறது. அந்த நெருப்புல இருந்து நம்மளுக்கு மின்சாரம் தயாரிக்கிறாங்களா? அந்த ஒளியில இருந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்களா? சூரியன் கூட ரெண்டு அணு கிடைக்குதுங்க. ஹீட்டும் கிடைக்குது, லைட் கிடைக்குது. லைட்ல இருந்து சோலார் எனர்ஜி கிடைக்குதா? ஹீட்ல இருந்து சோலார் எனர்ஜி கிடைக்குதா? ஏய், இதுவரை தெரியாம வச்சிருக்கா? லைட். அந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய லைட்ல இருந்து கிடைக்கக்கூடிய என்னன்னா எனர்ஜி? சோலார். சோலார் எனர்ஜி. அப்போ இட் இஸ் தி டைம் டு சுவிட்ச் ஓவர் டு க்ளீன் எனர்ஜி. ஒரே ஒரு காரணத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்போ அதிகப்படியா மின்சாரம் எதிலிருந்து தயாரிக்கும்? அதிகப்படியா மின்சாரம் எதிலிருந்து தயாரிக்கும் தம்பி? தெர்மல் எனர்ஜி. தெர்மல் எனர்ஜியில என்ன பொருள் இருக்குது? நிலக்கரி இருக்குது, கோல் இருக்குது. எமிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு உங்களுக்கு தெரியுமா? 62-65% எமிஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இன்னைக்கு குளோபல் வார்மிங்க்கு காரணமே நிலக்கரி மூலமா வந்து தெர்மல் எனர்ஜி மூலமா வருதுமா? இதே நில போயிட்டு இருந்தா, சும்மா தமாசுக்காக நான் சொல்லல, எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் தெரியும், கிளேசியல்ஸ் மெல்ட் ஆகி கடல் நீர் மட்டம் உயர்ந்து கொஞ்ச காலத்துக்குள்ள 2050க்குள்ளேயே சென்னையினுடைய பல பாகங்கள் அப்படியே உள்ளது. இது கதை விடங்க, இது
இதுதான் சரி, இதுதான் நடக்க போகுதுன்னா உண்மை, யாரும் பொய் சொல்லல. நீ வந்து உன் பிள்ளைகளுக்கு நான் சொல்றது, நீ உனக்கு வந்து நல்லா வேலைக்கு போவ, உனக்கு பிள்ளைகள் இருக்கும், சொத்து சேர்த்து வச்சு பிரோஜனம் கிடையாது. ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ப்ராப்பர்ட்டி, மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி சேர்த்து வச்சு பிரோஜனம் கிடையாது. ஆனா யூனிவர்சல் பாதுகாக்க தவறிவிட்டார். யூத் பாய்ஸ், நீங்க நான் யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெரி சாரி, பிள்ளைகள் பின்னாலோட ஜென்ரேஷன் இருக்காங்க. என்ன செய்யறது? சோ இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். எந்த பொருளை இல்லை பாருங்க, இப்போ வெரி சாரி, நான் ஓட்டு பாடல் இருக்கணுமா? இந்த நான் உங்களுக்கு ஓட்டு பாடல் நான் ஏன் கேட்க வந்தேன், நான் ஏன் கேட்க வந்தேன், பண்றீங்க கிடைக்கக்கூடிய எனர்ஜி தான் இன்றைக்கு தேவை. இந்த எனர்ஜி இல்லாம வேற எனர்ஜிக்கு போனீங்கன்னா ஃபியூச்சர் நம் கையில் இல்லை, ஃபியூச்சர் நம் கையில் இல்லை. அது நல்லா புரிஞ்சுடுங்க. வேடிக்கையா தெரியும், வேடிக்கையா தெரியும். மோர் தென் 180 கண்ட்ரீஸுக்கு மேல, 180 நாடுகளுக்கு மேல இன்னைக்கு இருக்கு. அவ்வளவும் சுற்றி பேசுறாங்க. இன்னைக்கு பாருங்க, எந்த நாள் பத்திரிகை புரட்டி பார்த்தீங்கன்னா கிளீன் எனர்ஜி இல்லாமல் இருக்காது. இன்னைக்கு பாருங்க, தூத்துக்குடி பக்கத்துல வந்து இன்னைக்கு மறுபடியும் வந்து செய்யறாங்க. ஒரு காற்றாலை பண்ணா 20-25 மறுபடியும் அதை புதுப்பிக்க போறாங்க. Thank you very much for all the organizers, and not only organizers but also the